இயேசுவின் ஜெபக்கோபுரம் ஊழியங்கள் வழங்கும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதங்கள் மலையாய் என் வாழ்வில் பெய்திடுமே, மலையாய் என் வாழ்வில் பெய்திடுமே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் பெருகிடுவேனே. மயிமையின் அபிஷேகத்தால் நிரம்பி விட்டேனே, மயிமையின் அபிஷேகத்தால் நிரம்பி விட்டேனே. மாபெரும் காரியங்கள் செய்திடுவேனே, மாபெரும் காரியங்கள் செய்திடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. மயிமையின் மேல் நான் மயிமையடைந்து, மயிமையின் மேல் நான் மயிமையடைந்து மறுரூபமாக மாறிடுவேனே, மறுரூபமாக மாறிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் பெருகிடுவேனே. சிவகாசியில இருந்து சுகனியா என்கிறவங்க எழுதியிருக்காங்க. என் கணவர் என் நகையெல்லாம் அடகு வைத்து 8 வருஷம் ஆச்சு, திருப்பவே இல்லை. நான் இந்த ஜாய் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலையில 7:30 நம்பிக்கையிலே சந்தோஷமா இருந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கீழே கொடுக்கப்பட்ட போன்ல நான் ஜோம் பண்ணேன், கத்தரு அற்புதமாக அந்த நகையெல்லாம் என் கணவர் திருப்பி கொடுக்க உதவி செஞ்சாரு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா என்று எழுதியிருக்காங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்து கூறுகிறோம். கர்த்தர் தாமே இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. குடும்பமாய் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அல்லேலூயா. அது உங்கள் குடும்பத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை சமாதானத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க, அறிமுகப்படுத்துங்கள். இது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஊழியம். அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 ஜாய் டிவியில் நம்முடைய நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வேளனும் மாலை 8-9 துதி ஆராதனை உபவாச ஜபம் என்ற தலைப்பில் யூடியூப்பில் ஜாய் டிவி யூடியூப் சேனலில் நம்ம ஒளிபரப்ப போகிறோம்.
அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இங்கே நாங்கள் மதுரையில் ரெண்டாவது சனிக்கிழமை துதி ஆராதனை உபாசம் என்று வைக்கிறோம். அதில் அநேகர் வந்து கலந்து கொண்டு விடுதலை பெறுகிறார்கள். அற்புதங்கள் நிறையா நடக்குது துதி ஆராதனையில். வர்றவங்க அநேக மேல் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து இந்த யூடியூப்பில் சேனலில் நீங்கள் கலந்து கொண்டாலும் பரவாயில்ல, உங்களையும் தமது ஆவினால் நிரப்புவார், மந்திரக்கட்டை உடைப்பார், சாத்தான்கட்டை உடைப்பார், தடைகளை உடைப்பார். இங்கே குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு குடும்பத்துக்கும் மற்றும் ஊழியங்களுக்கும் மற்றும் அலையலோய சகல காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அங்கங்கே ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்பது சந்தேகமே இல்லை. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் மெய்சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. கத்துடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் விடுதலை உண்டு. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் மேலே கத்துடைய ஆவியானவர் பலமாக இறங்குவாராக. பேசுவது நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். அதன்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அலே லோயா அருதாலா ராபாதிஹே ஓராபாதிகா பாபா லாபா ராப, எனக்கு யாருமே இல்லையே என்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் திக்கற்றவளாக இருக்கிறேனே, ஒரு தண்ணி கூட மோந்து கொடுக்க ஆள் இல்லையே என்று கவலையோடு பார்த்துக்கிட்டுருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அலையலோய நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை திக்கற்றவளாக விட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், முதிர் வயதில் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று கர்த்தர் தெளிவாக சொல்வதற்கா நன்றி. புரி பாபாதிக்காபாபாலாபாரபா, ஒரு சொந்த வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்க, இடம் வாங்கிட்டீங்க, அதை கட்ட முடியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அலையலோய்யா எப்படி கட்ட போகிறோம், எப்படி லோன் போட போகிறோம், எப்படி அடைக்க போகிறோம் என்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கத்தர் சொல்கிறார், ஒரு பாதாக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போது உன் தேவனாய் கத்தர் உனக்கு ஒரு வீடை கட்டுகிறார். நீங்கள் வீடை கட்டி குடி இருப்பீர்கள். அலையலோய்யா வீடு கட்டி கொடுத்தானா, அதில் நான் ஜெபக்கூட்டம் நடத்துவேன், ஊழியரில் வச்சு பொறுநெளி வீடு மாதிரி ஜெபக்கூட்டம் நடத்துவேன்னு சொல்கிறீங்க. கத்தர் உங்கள் வாஞ்சையை நிறைவேற்றுவார் என்று ஆவியான சொல்வதற்கா நன்றி. அலை லூயா அருதா ரே தோ ஓராபா, கற்பப்பையில் பிரச்சனையோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கற்பப்பையை டாக்டர் எடுக்கணுங்கிறார். அலை லூயா கத்தர் ஒரு அற்புதம் செய்கிறார். அலை லூயா அரிக்காதாக அலாபாராவா, நீங்களோ கற்பப்பை எடுக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அலை லூயா கத்தர் உன் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அலை லூயா கற்பப்பையில் கத்துடைய வல்லமை இறங்குறது. அலை லூயா எடுக்க வேண்டிய நிலைமை மாறுகிறது. அலை லூயா நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவேன்னு சொல்வதற்கா நன்றி. இயேசு நாமத்தே பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள்லேயும் கூட செய்தியுடைய தலைப்பு, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு, கத்தர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வேன்றார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது பயப்படக்கூடாதான். தேசமே என்கிற இடத்துல நம்முடைய பெயரை போட்டிருக்கணும். யோவேல் 2:21, யார் யாரெல்லாம் அந்த புரோக்கராக பார்க்குறீங்களோ உங்கள் பேர் அதில் சேர்த்துங்க. ஃபாதர் சொன்னபோது நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், ஏசு என்னோடு இருப்பதனால். ஏசு நம்மோடு இருப்பா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அநேகர் இயேசு பரலோகத்தில் இருக்காரு, நம்ம இங்கே தனிமையாக இருக்கோம்னு நினைக்கிறீங்க. இல்லவே இல்லை, பரலோக ராஜ்யம் அது நமக்குள்ளே தான் இருக்கிறது, நம்மோட தான் இருக்கிறது. இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாம் தேவனை தரிசிக்க முடியுமா? அப்படியே பிரசன்னத்தை உணர முடியும். அப்படியே சமூகத்து அப்பங்களை கத்தர் தர வல்லமையுடையவராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌரனை சௌரி, எதை குறித்து பயந்துக்கிட்டீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து கலிகூறு, கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியம்னா பெரிய காரியம்தான். இந்த பூமியில் யார் செய்யக்கூடாத பெரிய காரியம் அதிசய விளங்கும். ஆனால் அந்த வாக்கு தத்தம்லாம் தானாய் நிறைவேறாது, நிபந்தனையோடு தான் அது நிறைவேறும். நிபந்தனை ஆண்டவர் வச்சுருக்காரு. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பயப்படக்கூடாது. முதலாவது பெரிய காரியம் நடக்கிறதுக்கு பயம் தடையாக இருக்குது, பயம் வேதனை உள்ளது, பயம் சாத்தான்ட்டிருந்து வருது. அதனால 365 முறை வேதத்தில் பயப்படாதே பயப்படாதே, ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் உண்டு. ஆண்டவர் பயப்படாதே பயப்படாதேன்னு எழுதி வச்சுருக்கிறாரு. வலது கரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிறேன். அப்போ பயப்படாதபடி மகிழ்ச்சியாக இருக்கணுமா? மகிழ்ச்சியின் மகுடம் ஆண்டவர் தான். மனமகிழ்ச்சி நல்ல ஒரு ஔஷதம். துக்கம் வந்து மனிதனுடைய ஆவி என்ன செய்யும், அது கலங்கடிச்சிடும்.
ஆவி முறிந்து உள்ள பண்ணிடும். ஆகவே நம்ம பயப்படாமல் நல்லா எப்போது ஹாப்பியாக இருந்தால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வேன்னு வாக்கு பண்ணுகிறார். அங்கே யோவேல் என்றால் யோகவா தேவனாக இருக்கிறார் என்று அர்த்தமா. அந்த யோவேலுக்கு யோகவா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், அவர் ஒருவர் தான் தேவன் என்று அர்த்தமா. யோவேல் என்றார் இவர் 12 தீர்க்கத்தரிசி மொத்தத்தில், பழைய ஏற்பாடில் 12 தீர்க்கத்தரிசியில் இவர் வந்து ரெண்டாவது ஆளாம். இவர் எருசலேமில் இருந்தார், உசியா நாட்களில் தீர்க்க தரிசனம், உசியா ராஜா காலத்தில் இவர் தீர்க்க தரிசனம் சொன்னதாக வேதம் சொல்லுகிறது. அவர் யூதருக்கு ஏற்படுகிற அழிவை குறித்து சொல்கிறார். யூதர்கள் எப்பொழுதெல்லாம் புறஜாரியோடு சம்பந்தம் பண்ணி விக்கிர ஆராதனை தொழுது கொண்டு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களில் குடித்து வெறிச்சு களியாட்டு பண்ணி எப்பொழுதெல்லாம் தங்கள் சரீரத்தை கெடுத்து கொண்டாங்களோ, தங்கள் லைஃப்பை பாய்லராக்கி கொண்டாங்களோ, அப்பொழுதெல்லாம் வேதனை அனுபவிச்சாங்க, துன்பத்தை அனுபவிச்சாங்க, கஷ்டத்தை அனுபவிச்சாங்க, பிரச்சனை சந்தித்தாங்க, வியாதிப்பட்டாங்க, பலவீனப்பட்டாங்க, சண்டை சச்சரவு பிரிவினைகள் பகைகள் பயங்கள் எல்லாம் வந்துச்சு. இந்த யூதர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். யூதர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த நேரிட போகுது, இந்த தேசத்துக்கு யூதர் வசிக்கிற அந்த தேசத்தில் என்ன நடக்க போகுது, நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பெரிய வறட்சி வரப்போகுது, வெட்டுக்கிளி முசுக்கொட்டை பூச்சி பச்சை புழுக்கள் எல்லாம் உங்கள் வெள்ளாமையெல்லாம் அழிக்க போகுது, இது எந்த அரசாங்கமும் தடுத்து நிறுத்த முடியாது. பூச்சிகளை இல்லையா, என்னதான் மருந்து அடித்தாலும் கொஞ்ச நாளைக்கு வராமல் இருக்கும், அப்புறம் என்ன செய்யும், திருப்பி வரும், அது அது முளைச்சி துளிர் விடும்போது பயிரெல்லாம் வெட்டி வெட்டி போட்டுரும். அப்போ இங்கே இந்த யூதாவுக்கு ஏற்பட போகிற நியாய தீர்ப்பு, நீங்களான்னு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார், நீதி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேருந்து தொடங்குற காலமாக இந்த காலம் இருக்கிறது. அவர் தம்முடைய மைமையினுடைய வாசஸ்திலிருந்து நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் செங்கோல் அவர் கையில் இருக்கிறது, அவர் சரியாக நீதி செய்வார், நியாயம் செய்வார். நம்ம நினைக்கிறோம் மனுஷர் உங்களை குறித்து விரோதமாக பேசி உங்களுக்கு உண்டானதை ஒருவேளை அவதரிக்க நினைக்கலாம். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேட்காமலா போயிடுவார், செவி உண்டாக்கினவர் கேட்காமலா போயிடுவார், இருதயத்தை உண்டாக்கினவர் உணராதிருப்பாரா, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டு வருகிறது. மனிதன் வெளித்தோற்றத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறாரு. நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க, அவர் எச்சரிப்பு பண்ணுறாரு, மனம் திரும்புங்க, இந்த அழிவிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு, நீங்கள் உங்கள் நாடு செழிப்பாக இருப்பதற்கு, நீங்கள் நன்றாக இருப்பதற்கு, இழந்து போன எல்லாத்தையும் நான் திரும்ப அழிப்பதற்கு, அதில் தான் சொல்லப்பட்டிருக்கு திரும்ப உங்களுக்கு அழிப்பேன்னு சொல்கிறார். வெட்டுக்கிளியும் பச்சை புழுகளும் முசுக்கொட்ட பூச்சிகளும் தின்று போட்ட வருஷத்தின் பலனை உங்களுக்கு திரும்ப அழிப்பேன், திரும்ப எண்ணெயினால் திராட்சை ரசத்தினால் தானியத்தினால் என்ன செய்வேன், உங்களை நான் நிரப்புவேன் அப்படிங்கிறாரு. நாம் வழிதவறி போகும்போது நாம் சோதிக்கப்படுகிறோம், வசனத்தை மீறும்பொழுது சில ஆக்கினை தண்டனைகள் என்ன செய்யுது, வந்து விடுகிறது. ஆண்டவர் நீதிபரர், தீமையை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். ஆகவே ஆண்டவர் தம்மை நேசிக்கிற ஒவ்வொரு புத்திரனையும் என்ன செய்கிறாரு, தண்டிக்கிறாரு. அதிகமாக உங்களுக்கு பிராபலங்கள் வருதா, உங்களை அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறார்னு அர்த்தம். உங்கள் விசுவாசத்தை பொண்ணை போல புடமுடுகிறார். ஆபிரகாம் விசுவாசம் சோதிக்கப்பட்டது, ஆபிரகாம் ஆண்டவர் சகல விதத்தில் ஆசீர்வதிச்சு வச்சுருந்தார். இன்றைக்கும் ஆவிக்குரியவர்களுக்கு அவர் தான் விசுவாச தகப்பன், அவர் தான் இன்றைக்கி விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு யூத ஜனங்களை பார்த்து அந்த யோவேல் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்புங்க முதலாவது, அடுத்து உபவாசம் ஜெபம் பண்ணி இருதயத்தை கிழித்து அவர்கிட்ட திரும்புங்க. வஸ்திரத்தை இல்லை, என்ன செய்யுங்க, இருதயத்தை கிழித்து மனம் திரும்பணும்னு சொல்கிறாரு. முத அந்த தப்பை விட்டுட்டு திரும்பணும், அந்த தப்புக்குள்ளேயே தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே ஆண்டவரே இறங்குனா எப்படி, இறங்க மாட்டார். அதை விடும்போது தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். என்னால் விட முடியல, ஒரு சகோதரர் எப்படி சொன்ன, நான் திருவுந்தே வாங்க மாட்டேன், ஒரு வாலிப தம்பி, ஏன்ப்பா தம்பி இப்படி பண்ணுற, ஞானஸ்தானம் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு, இல்லைம்மா எனக்கு இந்த சினிமா பார்க்குறத என்னால் விட முடியல, நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன போயிருந்தாங்க, வம்படி எழுத்துட்டு போயிடுறாங்கம்மா, ஆனால் இப்போ குறைச்சிட்டேன், ஒரு 20% இருக்குது. நான் உனக்கு நல்ல நண்பர் சிநேகிதர் இயேசு தான் பாருங்கள், ஆண்டவர் நம்மளை பார்த்து சிநேகிதனேங்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ நண்பனாக வையும் போத
அப்படின்னு சொல்லி நான் வான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவனுக்காக ஜோம் பண்ணிகிட்டே வர்றேன், நான் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு நான் திருவந்த எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். நான் சொல்லி மனம் திரும்பு, ஆண்டவருக்காக இதை விடு, இது ஆண்டவருக்கு பிடிக்காதா, விற்று கண்ணின் நீச்ச ஜீவனத்தின் பெருமை மாம்ச இச்ச சினிமாலாம் மாம்ச இச்சை தூண்டும். ஏன்னா எதை பார்க்குறோமோ ஆபாச படங்களை பார்த்தா அதுதான் மனசில் வரும், தேவ பிரசன்னத்தை நம்ம மனசில் உணர முடியாது. கண்ணு எதை பார்க்குதோ அதை தான் செய்யுது இல்லையா. ஆகவே மனம் திரும்ப சொல்லி யூத ஜனங்களை அவர் எச்சரிக்கிறாரு, முத மனம் திரும்புங்க, அடுத்து இருதயத்தை கிழித்து என்ன செய்யுங்க, உபவாசம் பண்ணுங்க, உபவாசத்தினால சரீரத்தை ஒடுக்குங்க. பொதுவாக உபவாச ஜபம் பண்ணாவே அன்னைக்கு அது பேச்செல்லாம் நமக்கு தன்னாக்களே குறைஞ்சிரும். நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், வாய் இடத்துனாலும் பேசிக்கிட்டு இருக்கும். ஆனால் இதே இது சாப்பிடாம இருங்களே ஒரு டயர்ட் நமக்கே வந்துடும், அமைதியாக இருப்போம், பேச பலன்றாது. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உபவாசம் பண்ணுங்க. ரெண்டாவது உங்கள் தேவன் நோக்கி என்ன செய்யுங்க, நீங்கள் கூப்பிடுங்க, வேண்டிக் கொள்ளுங்க, கெஞ்சுங்க, கதறுங்க. வழி தப்பிட்டோம் ஆண்டவரே, செய்த தீமைக்கு மனசாப்பட்டால் ஆண்டவர் மன்னிக்கிறாரு, மன்னிக்கிறாரு. ஆண்டவரே இனிமேல் நான் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேப்பா, நீங்கள் மனமிறங்குங்கப்பா அப்படின்னு நம்ம அப்படி மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும். அப்பொழுதான் பெரிய காரியம் நடக்கும். முதலாவது மனம் திரும்பணும் பெரிய காரியம் நடக்க. ரெண்டாவதாக ஓவாசித்து இருதயத்தை கிழித்து என்ன செய்யணும், மனம் திரும்பி நம்ம செஞ்சது தவறுதான்னு உணரணும். சிலருக்குலாம் உணர்வே இருக்காது, சும்மா இதை மன்னிச்சிடாண்டவரேன்ட்டு போவாங்க. அது திருப்பி திருப்பி அந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்கும், அந்த தப்பை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்மளை உணர்வுள்ளவன் ஆக்குவார். தாவீது ஜெபமன்றார், என்னை உணர்வுள்ளவனாக்கும் ஆண்டவரே, அப்பொழுது உடைய பிரமாணங்களை நான் ஓடுவேங்கிறாரு. அப்படி பிரமாணங்களில் நடக்கக்கூடாது, ஓடணும், குடு குடு குடுன்னு நேர் லக்க பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக வலதுபுற இடதுபுற சாயாமல் ஓடணும். அங்கே நம்ம பார்க்குற மூன்றாவதாக அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்வாராம், நமக்கு மறுத்துற கொடுப்பாராம். பெரிய காரியம் நடப்பதற்கு பேசுவார், சரி உனக்கு இந்த காரியத்தை செய்கிறேப்பா, பூமியில் எந்த ஜாதிகளுக்கு செய்யப்படாத அதிசயங்களை உனக்கு செய்கிறேப்பா, பெரிய காரியத்தை செய்கிறேப்பா, உனக்கு என்ன வேணும், நிந்தப்பட்ட கால அவமானப்பட்ட வருஷங்கள் சரியாக உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன், நீ சிறுமைப்பட்ட இடத்துலே உன்னை உயர்த்துவேன், நீ சிறைப்பட்ட இடத்துலையே உன்னை சிங்காசனத்தில் வைப்பேன். அதே பெரிய காரியங்கள். அடுத்து அவர் சொல்கிறாரு, உங்கள் நாட்டை உங்களை செழிக்க பண்ணுவேன். அடுத்து அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கையுடைய சிறையில் அரணுக்கு திரும்புங்கள், கத்தர் ரெட்டிப்பா நன்மை தருவார், இன்றைக்கே தருவார்னு பார்க்குறோம். அதே போல் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான். முதலாவது மனம் திரும்ப வேண்டும் பெரிய காரியம் செய்ய, இரண்டாவதாக உபாசித்து இறுதித்த கழித்து ஜபிக்க வேண்டும், மூன்றாவது அவர் மேலே அசையாத நம்பிக்கை வைக்க வேண்டும், விசுவாசத்தோடு நம்பணும். தாவீது சொல்கிறாரு, கத்தரை நான் எனக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை, அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறாருன்னு ஆணித்தரமாக சொல்லுகிறாரு. கத்தரை முன்பாக வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும் அவர் மீது. கத்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான், நீ நம்புவது கத்தராலே வரும், உன் நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கும்போது அப்பொழுது என்ன செய்வார் ஆண்டவர், ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். உங்கள் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வீடு மாப்பிணைகிற சட்டி என்ன எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், எழுத்துக்கு அந்த வியாதி வராது, அவரே பரிகாரிய கத்தராக இருப்பார். அப்பத்த தண்ணீர் ஆசீர்வதித்து நோயை விளக்குவார். உங்கள் வீட்டுக்குள்ளே உலகம் கொடுப்பு எடுக்க முடியாத சமாதானம் இருக்கும், உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு இருக்கும். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது வந்தது. உங்கள் வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் உங்கள் சத்துருக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களாம், சமாதானப்படி செய்வாராம். நீங்கள் கத்துடைய வழிக்கு வந்தீங்கன்னா அவர் உங்களை என்ன பண்ணுவார், அவர் வழியில் நடத்த ஆரம்பிச்சுருவார், நடத்த ஆரம்பிச்சுருவார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌனை சகோதரியே, நீங்கள் மனம் திரும்புங்கள், உவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து அவரை மட்டுமே நம்புங்க, மனசு மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. மாம்சத்தை தன் சுயபலமாக்கி கொள்ளுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக, தனக்குத்தானே நம்பிக்கை வைப்பாங்க, தனக்குத்தான் நம்பிக்கை வைக்கக்கூடாது. எந்த ஆசின் சுவாசமில் எந்த மனுஷனையும் நம்பாதேன்னு இருக்குது, நம்புவதற்கு அவை எம்மாத்திரம், கத்தரை மாத்திரம் நம்பி காத்திருங்கள். அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வாத மலையை பெய்ய பண்ணுவார், உங்களை செழிக்க பண்ணுவார். அடுத்து பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் தருவார், பின்மாறி மலையை ஊற்றுவார். யோவேல் தீர்க்கதரிசியில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை
ஊற்றுவே. உங்கள் குமாரர் குமாரத்தில் திருத்தசனம் சொல்லுவாங்க, உங்கள் வாலிபர் சொப்பனங்களை காண்பாங்க. இது வந்து அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரத்தில் என்ன செஞ்சிச்சு, அது நடந்துச்சா? நடந்துச்சு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எபேசியர் 1:3 சொல்லுகிறது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு தருகிறார். உன்னதத்திலே கிறிஸ்து இயேசுக்குள்ள சம்பாதித்த சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். வீடு இருந்து நல்லா சுகம் இருந்து ஆண்டவர் விட்டு தூரமாக போயிடக்கூடாது. கர்த்தருக்கு பயப்புற பயம் வேணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம வாஞ்சிக்கணும். வரங்களை வாஞ்சிக்கணும். வல்லமையை வாஞ்சிக்கணும். கனிகளை வாஞ்சிக்கணும். கனி கொடுக்கணும். நாம கனி கொடுக்க முடியாது. அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தா தான் நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் என்ன நடக்கும், நம்ம வேண்டிக் கொள்வது அவர் தருவாராம், நமக்கு பெரிய காரியங்கள் நடக்குமா. ஆக பரிசுத்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் வரும்போது நம்ம பலன் அடைவோம். அவர் சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார். பரிசுத்தாவியானவர் நம்மளை தேற்றுவார், ஆற்றுவார், காயம் கட்டுவார், நேர காயம் கட்டும்படி வைப்பார். நான் போய் தேற்றவாளராகிய சத்திய ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னார் ஆண்டவர், அனுப்பிட்டார். பரிசுத்த ஆவினால் இவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். ரோமர் 8:14 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட உங்களை ஒப்பு கொடுங்கள், அப்பொழுது பெரிய காரியத்தை பார்ப்பீங்க. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் அவர் தான் செய்ய முடியும். ஆகவே பரிசுத்தாவியால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது பெரிய காரியங்கள் நடக்கும். அடுத்து யோவான் 1:50, இதிலும் பெரிதானவிகளை காண்பாய் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார்? நாத்தான் வேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தில் பிலிப்பு மூலம் இந்த நாத்தான் வேல் என்ன பண்ணார், ஆண்டவரை தேடி வர்றாரு. நாத்தான் வென்றால் தேவனுடைய கொடை என்று அர்த்தம். இங்கே பிலிப்பு வந்து பாரு, இவர் மெய்யான தீர்க்கதரிசி, இவர் மேசியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறிமுகப்படுத்தி கூட்டு வரோம். கூட்டு வரும்போது ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் அத்திமரத்தை அடியில் பிலிப்பு உன்னை கூப்பிடும் முந்தியே நான் உன்னை அத்திமரத்தில் பார்த்துட்டேன். அத்திமரத்தில் நின்னில இந்த சட்டை போட்டிருந்தில எப்படி நின்னில உட்காந்த எந்திரிச்ச அத்திமரத்துக்கு அடியில் இருந்தியா? அப்போ இது எப்படி தெரியும் ஆண்டவரே, நீ பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இதுக்கே அத்தி மரத்துக்கு அடியில் நீ இருந்தேன்னு நான் சொல்கிறதுக்கே நீ இவ்வளோ ஆச்சரியப்பட்டீனா, இது ஒரு பெரிய காரியம். எங்கே இருந்தேன், எங்கேருந்து வர்றேன்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, இது ஒரு பெரிய காரியம், தீர்க்க தரிசனம். ஆனால் இதிலும் பெரிதானவில்லை, நீ என்ன செய்ய போகிற, பார்க்க போகிற. பாருங்கள், இவே அன்னைக்கு இயேசுவால் பிடிக்கப்பட்டவன் அந்த நாத்தான் வேல். அவன் ஊழியங்களோடு, ஊழியக்காரர்களோடு எப்போது இருந்தான், அசீசர்களோடே சஞ்சரித்தான். ஆண்டவர் ஊர் ஊருக்கு செல்கிறாரு. கலிலியா கடை போகிறாரு, தெக்கப்போலியா நாடு போகிறாரு, கானானுக்கு போகிறாரு, அப்படி ஒவ்வொரு புறஜாதிகள் ஏரியாக்குள்ளும் போகிறாரு, கிறிஸ்தவ நாடுகளுக்குள்ளேயும் போகிறாரு. அங்கே எல்லாம் இவனை கூட்டிகிட்டு போய் அவர் செய்கிற மகத்துவமான மரித்தூரை எழுப்புறாரு, சப்பானியை நடக்க பண்ணுறாரு, குடருக்கு பார்வை அடிக்கிறாரு, தரத்தரரை செழிக்க பண்ணுறாரு. இதெல்லாம் அவன் பெரிய காரியங்கள் இயேசு செய்ததை இவன் கண்ணு பார்த்துச்சு, கடேஸ்வரையும் பார்த்துச்சு. கடேஸ்வரையும் அவன் நிலைத்திருக்கிறான். இயேசு மறித்து உயிர்த்தலை விட்டு 40 நாளைக்கு மேலே எல்லாருக்கும் காட்சி கொடுக்கும்போது இவனும் சீசரில் ஒருவனாக இருக்கிறான். அங்கே பார்க்குறோம் யோவான் 21:2 சீமோன் பேதர் போனால், எல்லா சீசரும் பார்த்து நம்ம மீன் பிடிக்க போகிறேன், இனிமேல் மீன் பிடிக்கிற தொழிலை செய்வோம். இயேசுவை நம்பாமல் விசுவாசிக்காமல் இயேசு உயிர்த்தலேருந்து காட்சியும் கொடுத்துட்டாரு, பேசிட்டார். அதையும் மீறி என்ன பண்ணுறான், மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணான், நானும் வரேன்னு கூட போகிறான் நாத்தான்வேல். ஆனால் பிரயாசப்பட்டு ஒன்றும் வரலை. ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டு வந்துட்டு நீங்கள் போய் ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு வாய்க்காது, பெரிய காரியம் உங்களுக்கு நடக்காது. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், வலது பக்கமாக திருப்பி என்ன செய்யுங்க, வலையை போடுங்கள். ஏதாவது இருக்கா சாப்பிட்லன்னு கேட்குறாரு, ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வலது பக்கமாக மீன் பிடிக்கும்படி போடுங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த வலை கிளியத்தக்க போட்டு நிரம்பத்தக்க மீன்களை பிடிச்சாங்க. இந்த பெரிய காரியத்தெல்லாம் எங்கள் கண்ணால் பார்த்து கடைசி வரையும் மரண பரியந்த ஆண்டவரை பின்பற்றினான். நீங்கள் நானும் பெரிய காரியம் நடக்க முடிவறிந்து அவர்களை நிலைத்திருந்தவரை பின்பற்றணும். சோமனும் பரலோகப்பிதாவே, நாங்கள் மெசோத்திரிக்கிறோம், மத்துதிக்கிறோம். பெரிய காரியங்கள் நடப்பதற்கு வழிவாசலை கத்த திறப்பீராக. அலையலோயார் மனம் திரும்ப வேண்டும். முதலாவது பொல்லாத வழி விட்டு மனம் திரும்பணும், வேதனைக்குரிய வழியை விட்டு மனம் திரும்பணும். கதகலவர் அடுத்து உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். அலையலோயா அலையலோயா அலையலோயா. மூன்றாவதாக கத்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். மனுஷரை நம்பக்கூடாது, கத்திரை நம்பிக்கை வைக்கணும். நாலாவது, நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. உங்கள் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், செழிப்பாக்கும்.
அம்மையின் ஆண்டவரே அல்லேலூயா இருக்காதா கலாரா ஒரிகா பாபா. அடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு வழி நடத்தப்படணும். அல்லேலூயா இருக்காதா கலாரா ஒரிகா பாபா. அவரோடு முடிவறிந்த நிலைத்திருக்கணும். முடிவறிந்த நிலை இருக்கவன் தான் ரட்சிக்கப்படுவான். கத்தக்காரா, ஓ பெரிய காரியம் இன்றைக்கு நடப்பதாக, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியம் நடப்பதாக. ஓ ராபா தீகா பாபா ரா, ஓ ராபா தீகா பாபா லீபா ராபா. நீங்கள் காத்திருக்கிறதுனால உங்கள் இருதய சோர்ந்து போச்சு. ஆண்டவர் சொல்கிறார், வயசு பிள்ளைக்கு ஆயிடுச்சு, திருமணம் நடக்கலை, 32 வயசாச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, 35 வயசாச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கத்தர் பெரிய காரியத்தை திருமண காரியத்தில் செய்ய போகிறார், பெரிய இடத்து வரனை தரப்போகிறார். அலையலோய கத்தரால் ஆசிரியக்கப்பட்ட வரனை, குணசாலியான ஸ்திரியை உங்கள் பையனுக்கு தரப்போகிறாரு. அலையலோயா இருக்காதா கல்லாரா ஓராபாதிகா, பெரிய காரியம் நடக்க போகுது திருமணத்தில். அலையலோயா இருக்கத்தக்க ஓராபாதிகா பாபா லாபரவோ ஷபா ஓராபாதிகா பாபா லாபரவோ. உங்களை பகைச்சவங்க எல்லாம் உங்களோடு வந்து சமாதானமாக வரப்போகிறாங்க. அலையலோய பெரிய அப்படிப்பட்ட அற்புதமாகிய பெரிய காரியத்தை கத்தர் செய்கிறார். அலையலோய ஆவியானவர் இறங்க இறங்க. அலையலோய அறிக்காதக்காரா ஓராபா, தலைமுடி கொட்டுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தலைமுடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிற தேவன் திரும்ப அது ரெட்டிப்பாக வளர கத்தர் இப்போது உதவி செய்வாராக. ஆசீர்வாதி இயேசு நாமத்தை பிதாவே. அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம், இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு கீழ்கண்ட செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 9487177765 மற்றும் 9095328172. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.